Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பிரெட் சிக்கன் கட்லட் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து தேவையான இது எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எப்போதுமே நம்ம ஒரே ஸ்நாக்ஸே செஞ்சு செஞ்சு தான் சாப்பிடுவோம். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சம்டைம்ஸ் தோணும் எல்லாருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப்சிகம் மூணு கலரில் இருந்துச்சு, நான் அதையும் எடுத்துக்கிட்டேன். கேரட் இருந்துச்சு. என்னென்ன வெஜிடபிள் உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணணுமோ அது உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான். ஃபைன் சாப்பிட நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை. அதுக்கப்புறம் பிளட் ஸ்லைஸை கார்னர் அப்படியே கட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்கனை நான் பெப்பரும் சால்ட்டும் இல்லாட்டி சால்ட்டு மட்டும் போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா குட்டி குட்டி பீஸாக இதையும் கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நம்ம சலாடு மாதிரி மேக் பண்ண போகிறோம். இந்த சலாடை வந்துட்டு நம்ம எதில் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை சமூனில் வச்சு சாப்பிட்லாம், இல்லை குபூஸில் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம், என்ன வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கூட கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு இன்னும் கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வச்சுட்டேன். இப்போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வெஜிடபிளும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்க்கப்படும். அப்புறம் இதில் பெப்பர் அண்ட் ஜீரா ரெண்டும் சேர்த்து நான் வச்சுருக்கேன். இந்த மிக்ஸு அந்த கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், ஒரு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிட்டேன், ரொம்பலாம் போட வேணாம். அதுக்கப்புறம் கஸ்தூரி மெத்தி, இது வந்து வெந்தய இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை ட்ரையான இதுதான், இது வேறு ஒன்றும் கிடையாது. இது எதுக்கு சேர்க்குறாங்கன்னா, ஒரு ஃப்ளேவர், ரிச்சான ஒரு ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவரே நல்லா சூப்பராக இருக்கும் எல்லா ஃபுட்டுக்கும், அதுக்காக தான் இது சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசஸை சேர்த்தாச்சு. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு நீங்கள் எப்படி பார்த்து உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒன்றுமே இதில் வந்து சேர்க்கலை, அதாவது சில்லி ஃப்ளெக்ஸும் பெப்பரும் மட்டும்தான் நல்லா சேர்த்துருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நல்ல காரம் சாரமாக சாப்பிடுவீங்க, காரம்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் சில்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சில்லியை குட்டி 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 குட்டியாக பீஸ் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம மொசரலா சீஸ் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேருங்க, இல்லாட்டி நோ நீடு. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் யோகா சேர்த்துக்கிட்டேன். இது எனக்கு அப்படியே பைண்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு, அதனால் ஒரு யோகா ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட சலாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பிரெட் க்ரம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுக்காங்க. உங்கள் ப்ரெட்டை ஒரு வாட்டரில் நல்லா டிப் பண்ணி நல்லா வாட்டரை ட்ரை பண்ணிடுங்க. ஒரு ரெண்டு ஸ்பூனை எடுத்து அந்த சலாடை எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஒரு பால் மாதிரி மேக் பண்ண போகிறோம். உங்களுக்கு ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரெட்டு பால் மேக் பண்ண வராது. ஸோ அதனால் கொஞ்சம் திருப்பி மறுபடியும் அந்த வாட்டரை எடுத்து டிப் பண்ணி செய்யுங்க. திருப்பி உங்களுக்கு ஒரு பால் மாதிரி வந்துடும். இதுதான் வெரி ஈஸி, வேறு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு டிப் பண்ணி நல்ல வாட்டரை ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சு நாலு கார்னர்லேயும் எடுத்து மடக்கி வச்சுருங்க. அப்புறம் ஒவ்வொன்றா கொஞ்சம் தண்ணியை தொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அது க்ளோஸ் ஆயிடும். பார்த்து ரொம்ப சலாடு நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா ஓப்பன் ஆயிரும், கொஞ்சம் தான் வைக்கணும், பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம நல்லா பால் மாதிரி செஞ்சு வச்சுட்டோம். நான் இதேமாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன், ரெடி பண்ணி. இப்போது என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் இதை அப்படியே ஃபுல்லாக டிப் பண்ணி அழகாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்றாதீங்க. ஜஸ்ட்டு வச்சு மேலே மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு ஒவ்வொன்றையும் வச்சுருங்க. வச்சுட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அது பைண்ட் ஆகிறதுக்காக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உடனே செஞ்சிங்கனாலும் நோ ப்ராப்ளம், இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கடாய் சூப்பராக சூடாகிட்டே இருக்குது, இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடு ஆகட்டும். சூடானோடனே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் போட்டுட்டு 1/1 அதை லைட்டாக
போட்டு போட்டு ரொம்ப போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ லைட்டாக எண்ணெயை ஊற்றி நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பரான கிரிப்ஸியாக சூப்பராக யம்மியாக வந்துச்சு. ஸோ பயப்படாதீங்க, இது எண்ணெயெல்லாம் பிரிஞ்செல்லாம் போகாது. நல்லா ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வைங்க, அப்படி இல்லாட்டி வெளியில் வச்சுட்டாலும் பிரச்சனை இல்லை. அந்த பால் செய்கிறத மட்டும் கொஞ்சம் தண்ணியை தொட்டு தொட்டு அந்த கார்னர்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், அதுதான் நான் கார்னர்லாம் கட் பண்ண சொல்லிட்டேன். ரொம்ப அப்படியே சிம்மிலேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஜஸ்ட்டு பொன் நேரமாக வந்தால் போதும், எடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான பிரெட் சிக்கன் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பரான ஸ்நாக்ஸு. நீங்கள் இந்த சலாடை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட வேறு எதுக்காவது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம பிரெட் கட்லெட் சீஸியை ஓப்பன் பண்ணுவோமா? ஸோ யம்மி. இதில் சீஸ் போட்டிருக்கனால குட்டீஸுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோர் ஓவர் நிறைய வெஜிடபிள்ஸ் இதில் இருக்கனால குட்டீஸுங்களை நைஸாக சாப்பிட வச்சிடலாம் நம்ம. சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா, உடனே போய் கீழே இருக்க ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.